தெரியும். அடிச்சு ஸ்கூலுக்கு போன சொல்றதுக்கு அவங்க வீட்டில் யார் இருந்தாங்க? ஒரு ரெண்டு தலையில தட்டி படிக்கணும், நீ உனக்கு எப்படி படிப்பு வராமல் போயிடும் அப்படின்னு சொல்ல யார் இருந்தாங்க வீட்டில்? அவங்க அம்மாலாம் சொல்றது இல்லைங்க. கமல் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜெயகாந்தனை படிங்க, பெரியாரை படிச்சுன்னா பெண்ணியம் இந்த அளவுக்கு வந்தது காரணமே ஜெயகாந்தனும் பெரியார் தானேங்க. பெரியார்லாம் ஏதுங்க படிப்பு? நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், வட மாநிலம் ஃபுல்லாகவே பின்தங்கி இருக்கு, தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. காரணம்னா படிப்பு தான். நேற்று வந்து கமல் சார் பேசினாரு, அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அவர் படிக்கலாம் பரவாயில்லன்னு சொன்னார். அவர் சொல்கிறது நியாயம், ஏன்னா அவருக்கு ஏவிஎம் செட்டியார்கிட்ட வளர்ந்தார், அதுக்கப்புறம் அவை சண்முகம் மடியில் தவழ்ந்தார், அதுக்கப்புறம் டி கே பகவதி தோளில் அவர் ஆடினார், அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சாப்பாடு ஊட்டி விட்டார், சாவித்ரி அம்மா அவங்களுக்கு சாப்பாடு ஊற்றி விட்டாங்க, கே பாலச்சந்திரன்ற ஒரு நல்ல மோந்திர கையில் குட்டுப்பட்டார், அவருக்கு படிப்பு தேவையில்லை. ஆனால் எங்களை மாதிரி சாதாரண ஏழைங்களுக்கு, சாதாரண ஆளுங்களுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு படிப்பு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மீடியாவில் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுலாம் மகா மகா தப்பு. ஒரு மனுஷனை உயர்த்துறது படிப்பு தான், ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது படிப்பு தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ், சினிமா மீடியாவில் இருக்கிறவங்க, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் காமனாக 198 பேர் எப்பவுமே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். படிச்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்தேன். எங்கள் அம்மா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணி என்னை பிஏ படிக்க வச்சாங்க. நான் என் பசங்களை ஒருத்தனை எம்சிஏ படிக்க வச்சேன், ஒருத்தன் பிசிஏ படிக்க வச்சேன், ஒருத்தனை என்ஜினியர் ஆக்கினேன். அதுக்கு காரணம் நான் இந்த உயர்வுக்கு காரணமே எங்கள் அம்மா கொடுத்த படிப்பு தான். கமல் எப்படி சொல்லலாம் படிக்கக்கூடாதுன்னு? அருமையான வார்த்தை. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தப்பாக சொல்லலை, அதாவது எப்படின்னா பேசிக் 12th முடிக்கணும்னு தான் சொன்னாங்க. அது பிற்பாடு உன்னுடைய எதை வேணாலும் செய். ஏன்னா 12th முடிச்சுட்டுனா நீ பின்னாடி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் நீ வேற ஏதாவது படிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? 12th பேசிக் முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா வேற என்ன வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். ஜோபிகா அவங்க சொன்னது எப்படி பாக்குறீங்க?